அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் தலைப்பாக ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் வாண்மை விருத்தியில் தரவட்ட செயற்பாடுகளின் பங்களிப்பு, சண்டிலிப்பாய் கல்விக் கோட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஆய்வு, திரு பரமநாதன் விஜிந்தன். இலக்கிய மூலாய்வு, ஆய்வுடன் தொடர்புடைய எண்ணக்கருக்கள் கோட்பாடுகள் பற்றிய பொது இலக்கியங்கள் உசாவப்படுகின்றன. ஆய்வு விடயம் சார்ந்த முன்னைய கண்டுபிடிப்புகள் தொடர்பான இலக்கியங்கள் தேடப்படுகின்றன. குறித்த ஆய்வை ஒத்த குறிப்பான ஆய்வுகள் பற்றிய இலக்கியங்கள் மேலும் உசாவப்படுகின்றன. ஆய்வு பின்னணி, வடமாற கல்வி திணைக்களம் 2017 ஆரம்ப கல்வி முதன்மை நிலை ஒன்றினை பூர்த்தி செய்த மாணவர்களின் அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி அடைவு தொடர்பாக மேற்கொண்ட ஆய்வின் முடிவாக தாய்மொழியில் 12.66% மாணவர்கள் முழுமையாக தேர்ச்சியினை அடையாத நிலையிலும், 15.88% மாணவர்கள் பகுதியளவில் தேர்ச்சி அடைந்த நிலையிலும் வகுப்பேற்றப்பட்டுள்ளனர். வடமாற கல்வி திணைக்களம் ஆய்வறிக்கை 2017 சண்டிப்பாய் கோட்டத்தில் தரம் 5 புலவர் பரிசு பரீட்சை பெறுவேற்றில் 29% மாணவர்கள் 70 புள்ளிகளுக்கு குறைவாக நவீன கற்பித்தல் சாதனங்களை கையாளுதலில் ஆசிரியர்களுக்கான இடர்பாடு, சிறந்த பௌதிக சூழல் இன்மை, ஆசிரியர் வழிகாட்டி, பாடத்திட்டம், பாடநூல் என்பவற்றை தொடர்புபடுத்துதல் இடர்படுதல், செயற்பாட்டுடன் கூடிய கற்பித்தலை விட பரீட்சை மைய கற்பித்தல் அதிகம், தரவற்ற கலந்துரையாடல்கள் முறையாக திட்டமிடப்படாத வகையில் நடத்தப்படுகின்றன. ஆய்வு பின்னணி, நவீன கற்பித்தல் சாதனங்களை கையாளுதலில் ஆசிரியர்களுக்கான இடர்பாடு, சிறந்த கற்றல் கற்பித்தலுக்கான வகுப்பறை சூழல் பலவீனமாக உள்ளது, ஆசிரியர் வழிகாட்டி, பாடத்திட்டம், பாடநூல் என்பவற்றை தொடர்புபடுத்துதலில் இடர்படுதல், பரீட்சை மையமாக கொண்ட கற்றல் கற்பித்தல் அதிகமாக இடம்பெறுகின்றன, உள்ளக மற்றும் வெளியக மதிப்பீடுகள் பலவீனமாக உள்ளன. ஆய்வின் நோக்கம், ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் வாண்மை விருத்தியில் தரவட்ட செயற்பாடுகளின் பங்களிப்பை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் இனங்காணல். ஆய்வின் குறிக்கோள்கள், ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் தரவட்ட செயற்பாடுகளின் வினைத்திறனை இனங்காணுதல், ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் வாண்மையை மேம்படுத்துதலில் தரவட்ட செயற்பாடுகளின் பங்களிப்பை கண்டறிதல், ஆசிரியர் வழிகாட்டி, பாடத்திட்டம், பாடநூல் என்பவற்றை இணைப்பு செய்வதில் தரவட்ட செயற்பாடுகளின் பங்களிப்பை அறிதல், கற்பித்தல் சாதனங்களை வினைத்திறனாக உருவாக்குவதற்கு தரவட்ட செயற்பாடு எவ்வாறு பங்களிக்கலாம் என்பதை ஆராய்தல், வகுப்பறைகளில் ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகளுக்கு தரவட்ட செயற்பாடுகள் எவ்வாறு தீர்வுகளை வழங்குகின்றன என்பதனை ஆராய்தல். ஆய்வின் வினாக்கள், ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் தரவட்ட செயற்பாடுகளின் வினைத்திறன் எந்த நிலையில் உள்ளது, ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் வாண்மையை மேம்படுத்துவதில் தரவட்ட செயற்பாடுகள் எவ்வாறு செயற்படுகின்றன, ஆசிரியர் வழிகாட்டி, பாடத்திட்டம், பாடநூல் என்பவற்றை இணைப்பதில் தரவட்ட செயற்பாடுகள் எவ்வாறு பங்களிப்பு செய்கின்றன, கற்பித்தல் சாதனங்களை வினைத்திறனாக உருவாக்குவதற்கு தரவட்ட செயற்பாடு எவ்வாறு உதவுகிறது, வகுப்பறைகளில் ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகளுக்கு தரவட்ட செயற்பாடுகள் எவ்வாறு தீர்வுகளை வழங்குகின்றன. ஆய்வின் முக்கியத்துவம், ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் வாண்மையை தரவட்ட செயற்பாடுகள் மூலம் வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதனால் மாணவர்களின் அடைவு மட்டத்தை அதிகரிக்க செய்ய முடியும், ஆரம்ப கல்வி ஆசிரியர்களின் வாண்மையை மேம்படுத்துவதற்கு வினைத்திறனான தரவட்ட செயற்பாடுகள் துணை புரிகின்றன, சிறந்த வகுப்பறை சூழலை பேணுவதற்கும் வகுப்பறை முகாமைத்துவத்தை மேற்கொள்வதற்கும் தரவட்ட செயற்பாடுகள் உதவி புரிகின்றன, கற்றல் கற்பித்தல் சாதனங்களை வினைத்திறனான வகையில் உருவாக்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் தரவட்ட செயற்பாடுகள் துணை புரிகின்றன, பாடசாலையில் எழும் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்ப்பதற்கு தரவட்டம் உதவுகின்றது. ஆய்வு முறையியல், ஆய்வு வடிவமைப்பு, இந்த ஆய்வு பண்பு நிலை, அளவை நிலை இரண்டும் சேர்ந்த கலப்பு ஆய்வு வடிவமாகும். குடித்தொகை, சண்டிலிப்பாய் கல்வி கோட்ட ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் 200 பேர், அதற்கான ஒரு அட்டவணை ஒன்று இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது. தரவு சேகரித்தல் முறைகள், வினாக்கொத்து, நேர்காணல், குவிமைய கலந்துரையாடல், தரவு பகுப்பாய்வு, வினாக்கொத்து மூலம் பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் SPSS மூலம் தரவு பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டன. ஆய்வின் வரையறைகள், இவ்வாய்வு வலிகாமம் வலயக்கல்வி பணிமனையில் 4 கோட்டங்களில் ஒன்றான சண்டிலிப்பாய் கோட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 10 பாடசாலைகளின் ஆரம்ப கல்வி ஆசிரியர்களை அடிப்படையாக கொண்டது. வரையறுக்கப்பட்ட காலப்பகுதிகளில் நிறைவு செய்யப்பட்டன. ஆசிரியர்களின் தரவட்ட செயற்பாடுகளையும் மாணவர்களின் அடைவு மட்டத்தையும் அடிப்படையாக கொண்டு ஆசிரியர்களின் வினைத்திறன் ஆய்வு செய்யப்பட்டிருந்தன. தரவட்டத்தின்
வினைத்திறன் ஆய்வு செய்யப்படுகின்றது. ஆய்வாரம் இவ் ஆய்வுக்காக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை சந்திப்பதற்கான முன் அனுமதி கோட்ட கல்வி அதிகாரி ஊடாக வலயக் கல்வி பணிப்பாளரிடம் இருந்து எழுத்து மூலம் பெறப்பட்டது. அதிபர்களின் அனுமதியுடன் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் பாடசாலைக்கு சென்று தரவுகள் பெறப்பட்டன. வினாக்கத்தில் ஆய்வுக்கான தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டு நம்பிக்கை உறுதி செய்யப்பட்டது. ஆசிரியர்கள் மாணவர்களோடு கலந்துரையாடும் போது அவர்களது சுதந்திரம் மதிக்கப்படுதல், யாரும் இவ்வாய்வுக்காக கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள். எண்ணகரி சட்டகம் தரவட்ட சார்மாறி தரவட்ட செயற்பாடுகள், சாராமாறி ஆசிரியர் சார் காரணிகள், பாடசாலை சார் காரணிகள். இதுக்காக தரவு பகுப்பாய்வு மாறிகளுக்கு இடையிலான இணைவு தாயம் இங்கே ஒரு அட்டவணையில் காட்டப்படுகின்றது. எஸ்பிஎஸ்எஸ் முறையில் தயாரிக்கப்பட்டது. சுவாத்துணை நூல்களாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஆனந்தராஜ், அபிராமி, கே சின்னத்தம்பி, எம் சின்னத்தம்பி, சிவகாசன் போன்றோர்களுடைய நூல்கள் இந்த ஆய்வுக்காக தெரிவு செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. நன்றி.